வெற்றி படிக்கட்டுகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ்க்கையில் அனைவரும் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். வெற்றி 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 என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த வெற்றி அடைவதற்கான சில விஷயங்களை உங்களோடு பேசுகிறேன். யாருக்கும் அறிவுரை சொல்வதற்காக நான் இங்கு வரவில்லை, என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று தான் வந்திருக்கிறேன். ஆக வாழ்க்கையை பார்க்கிற பொழுது மூன்று ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியது. ஒன்று ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட ஆப்பிள், இன்னொன்று ஐசக் நியூட்டனுடைய ஆப்பிள், மூன்றாவது ஸ்டீவ் ஜாப்ஸுடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர் கார்பரேஷன். இந்த மூன்று ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியது. நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களா? ஏன்னா இந்த மூன்று ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதைப் போல ஒரே ஒரு வார்த்தையில் வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கை மாறிவிடும். கைதட்டவங்களுக்கு நன்றி, உற்சாகமாக இருக்கிறவங்களுக்கு நன்றி. வாழ்க்கையில் உற்சாகமாக இருக்கணும். ஏன்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இது என்னடா வாழ்க்கை, இது என்னோட வாழ்க்கை, இது ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுட்டா நீங்கள் வாழ்க்கையை கொண்டாடலாம். யாருமே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிறக்கவில்லை என்னை உட்பட. ஆசைப்பட்டு பிறந்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபா பரிசு. ஏண்டா பிறந்தவனு வேணா நினைச்சிருப்போம். யாராவது ஆசைப்பட்டோம்னா, கவிஞர் அவர்கள், கவிஞர் மேத்தா அவர்கள் ஒரு கவிதையில் குறிப்பிட்டார், வாழ தெரிந்தவனுக்கு வாழ்க்கை ஒரு வரம், வாழ தெரியாதவனுக்கு அது ஒரு சாபம், படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பூமி ஒரு பாய், எழுந்து நடப்பவனுக்கு அது ஒரு பாதை என்று சொன்னார். ஆகவே வாழ்க்கை என்ற வார்த்தையில் வெற்றிகளை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். வெற்றிகள் அடைவதற்கு, விளையாட்டு போட்டியில வெற்றி அடைவதற்கும் வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. விளையாட்டு போட்டியில வெற்றி அடைவதற்கும் வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன வித்தியாசம் என்று கேட்டால், விளையாட்டு போட்டியிலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அடுத்தவர்களை தோற்கடிக்க வேண்டும். விளையாட்டு போட்டியில வெற்றி அடைய வேண்டும் என்றால் அடுத்தவர்களை தோற்கடிக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்றால் நம்மோடு பயணப்படக்கூடிய அடுத்தவர்களை வெற்றி அடைய செய்தால் தான் நம்மால் வெற்றி அடைய முடியும். இல்லாவிட்டால் எந்த கொம்பனாலும் வெற்றி அடைய முடியாது. சிலருக்கு இதில் சந்தேகம் வரலாம். ஒரு ஆசிரியர் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? மாணவர்களை வெற்றி அடைய செய்ய வேண்டும். ஒரு மருத்துவர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நோயாளிகளை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பணும், காட்டுக்கல்ல. ஒரு வியாபாரி வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வாடிக்கையாளரை வெற்றியடை செய்ய வேண்டும். ஒரு எழுத்தாளன் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் வாசகர்களை வெற்றியடை செய்ய வேண்டும். ஒரு முதலாளி வெற்றி அடைய வேண்டும் என்றால் அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை வெற்றியடை செய்ய வேண்டும். பணியாளர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்தை வெற்றியடை செய்ய வேண்டும். ஆகவே நம்முடைய வெற்றி என்பது நேரடியாக கிடைக்கக்கூடியதல்ல, மற்றவர்களை வெற்றியடைய செய்வதன் மூலமாக நாம் வெற்றியடைய முடியும் என்பதை புரிந்து கொண்டால் தொடர்ந்து வெற்றியடைந்து கொண்டே இருக்கலாம் என்பதைத்தான் ஆணித்தரமாக நான் சொல்லுகிறேன். நாம் இவ்வளவு நாள் எப்படி கடந்து வந்தோம் என்பது முக்கியம் அல்ல, இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்த பிறகு நாம் எப்படி முன்னேறுகிறோம் என்பதுதான் முக்கியம். ஆகவே ஒரு புத்தகம் ஒரு மனிதனை, சாதாரண மனிதனை சாதனையாளராக மாற்றும். அதான் குறிப்பிட்ட வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவங்களுக்கு மூன்று முக்கியமான கடைப்பிடிக்க வேணும். என்ன சார் அது மூன்று முக்கியமானா? வாழ்த்து சொல்றதுக்கு வாய்தா சொல்லக்கூடாது. ஒருத்தரை பார்த்தா உடனே வாழ்த்தணும். ஏ சார்னா, வாழ்த்துகிற பொழுதுதான் நாம் வளர தொடங்குகிறோம். யாரை பார்த்தாலும் வாழ்த்துறது. எப்படி சார், எதை வாழ்த்துறது? ஏதாவது தேடி கண்டுபிடிச்சு வாழ்த்துறது. முதல்ல வீட்டில் இருக்கக்கூடியவங்களை, மனைவியை வாழ்த்தணும். ஏன்னா அப்போதான் நமக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்க எல்லாம் நடக்கும், இல்லாட்டி நடக்கவே நடக்காது. எப்படி சார் மனைவி வாழ்த்துறது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். எங்க அலுவலகத்தில் இருக்கும் போது ஒருவர் என்னாச்சு, காலையில் வரும்பொழுது பார்த்தா சோகமா உட்கார்ந்துருந்தார். நான் போய் கேட்டேன், ஏன் சார் காலையில் வந்தே சோகமா இருக்கிறீங்களே, என்ன பிரச்சனைனா? சார் இன்னைக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சுனார். அதுக்கா சோகம்னா? இல்லை சார், கல்யாணம் ஆன புதுசில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். எப்போ பார்த்தாலும் என் மனைவி அதை சொல்லி சொல்லி காட்டுறா சார்னார். நான் சொன்னேன், ஐயா எந்திரிங்க ஐயா, எந்திரி எந்திரி எந்திரிச்சு கையை பிடிச்ச ஒரு குழு குலுக்கி நீங்க அதிர்ஷ்டசாலிங்க ஐயா. ஏன்னா அப்போ பண்ணது அப்போதான் உங்க சம்சாரத்துக்கு தெரிஞ்சது, அதுக்கும் பிறகு பண்ணது அப்பெல்லாம் உங்க சம்சாரத்துக்கு தெரியலையில்ல, அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கலாமேனு. அப்போ அவருக்கு வரல. நான் கேட்டேன், வீட்டில் சம்சாரத்தை பாராட்டுறது உண்டான்னு கேட்டேன். அவர் பாராட்டுறது உண்டுனார். என்ன கேட்டார்? கவிதாசன் நீங்கெல்லாம் பாராட்டுவீங்களானாரு. ஆமா நான் பாராட்டுவேன். சாப்பாட்டில் முடி இருந்தாலும் கூட இந்த இலையில கிடக்கிற முடி உன் தலையில் இருந்தால் எவ்வளவு அழகா இருக்குன்னு நான் கேட்பேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், நீங்கள் கவிஞர், அதனால பாராட்டுவீர், நாங்கள்லாம் எப்படி பாராட்டுறார். இங்கே பாருங்க, ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சி பாராட்டி பாருங்கள், கை மேலே பலன் கிடைக்கணும். பாராட்டினா கை மேலே பலன் கிடைக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன்.
உடனே அவர் மதியானம் வீட்டுக்கு சாப்பிட போறக்கு 11:30 போன் அடிக்கிறாரு. அந்த அம்மா மொபைல் போன் எடுக்கல, கட் பண்ணி கட் பண்ணி விடுது. உடனே லேண்ட்லைன் மூலமா போனதையுமே நான் உடனே சாப்பிட வர ஏற்பாடு பண்ணினார். சாப்பிட போறதுக்காக அவர் போகல, ஏதாவது கண்டுபிடிச்சு சம்சாரத்தை பாராட்டி கை மேல பலன் வாங்கணும்னு போறார். போனவர் என்னாச்சு போயிட்டார். போனதையும் பார்த்தா அந்த அம்மா சாப்பாடு போட்டுச்சு, இலை போட்டுச்சு. இலையில போய் என்ன பாராட்ட முடியும், நல்ல வாழலினே சொல்ல முடியும். அதில் இல்லை, வந்து சாம்பார் போட்டுச்சு, அதுலேயும் பாராட்டுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் ரசத்தள்ளி ஊத்துச்சு. ரசத்தை எடுத்து ஊற்றும் போது இவர் வந்து கையில் பிடிச்சி ஒரு குடிச்சார். குடிச்சிட்டு அவர் அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு, அடடாடா இந்த மாதிரியான ரசத்தை 25 வருஷத்தில் நான் சாப்பிட்டதே இல்லை, இந்த ரசம் வச்ச கைக்கு தங்கத்தில் வளையல் பண்ணி போடணும்னார். அந்த அம்மா கை உதறி ஓங்கி ஒரு அறை விட்டு, ஏயா இத்தனை நாள் நான் ரசம் வைப்பேன், உனக்கு ஒரு நாளாவது பாராட்டியிருக்கியா, நீ அவசரமாக வர்றீன்னு எழுத்து வீர்த்துக்காரிகிட்ட பழைய ரசத்தை வாங்கிட்டு வச்ச பாராட்டுறவனான். உடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், கவி நீ எவ்வளவு நாளாக நீ வச்சிருந்த, கை மேலே பலன் கிடைச்சிருச்சு ஐயா அப்படின்னார். பாராட்டுதல உண்மையான அர்த்தம் இருக்கணும். குழந்தைகளை முதல் பாராட்டணும், சின்ன சின்ன பசங்களை பாராட்டணும். ஏன்னா எல்லா குழந்தையுமே பாராட்டுக்கு ஏங்குது, பாராட்டணும். படிக்காத பசங்களை கூட பாராட்டினா மேலே வந்துடுவான். படிக்காத பையன்கிட்ட போய் நீ படிக்காமே எத்தனை மார்க் வாங்குறியே, படித்தா நீ எத்தனை மார்க் வாங்கினா அவன் மேலே வந்துடுவான். இந்த படிக்கிறதுல என்ன சார் பிரச்சனைனா, நான் ஒரு ஸ்கூலில் செக்ரட்டரியாக இருக்கிறனால நான் சொல்கிறேன். நான் ஒரு கவிதை படித்தேன், கோயம்புத்தூரில் ஒருத்தர் எழுதியிருந்தார். அவர் என்ன எழுதுறாரு, அப்பா சொன்னார் என்ஜினியர் ஆக சொல்லி, அம்மா சொன்னால் டாக்டர் ஆக சொல்லி, அண்ணன் சொன்னால் அட்வொகேட் ஆக சொல்லி, அக்கா சொன்னால் ஆடிட்டர் ஆக சொல்லி, ஆனால் இதுவரையில் யாருமே சொல்லவில்லை நல்ல மனிதராக வேண்டும் என்று அவள் எழுதுகிறார். இந்த மாணவிக்கு அந்த கைதட்டில் போகணும். ஏன்னா இந்த காலத்து சிந்தனைகள் வேறு விதமா இருக்குது. நல்ல மனிதனாக வேணும். ஏன்னா ஒருத்தர் நல்ல மனிதனாகாம என்ஜினியர் ஆன என்ன செய்வான், அஸ்திவாரம் இல்லாமல் பில்டிங் கட்டி அமைத்திடுவான். ஒரு நல்ல மனிதனாகாமல் ஒரு அதிகாரியான என்ன செய்வான், ஊழல் செய்த இந்த தேசத்தை ஒழிச்சிருவான். ஆனால் நீங்க என்னன்னா, உங்கள் குழந்தைகள் நல்ல மனிதராக வேண்டும் என்று சிந்திக்கணும். நல்ல மனிதராக ஐயா முதல், நல்ல மனிதராக ஒன்னா என்ன வேணும்னா, நல்லதை சிந்திக்கின்ற மூளை இருக்கணும், சிந்திக்கணும். செயல்படுகிற கைகள் இருக்க வேணும், கருணை காட்டுகிற நெஞ்சம் இருக்க வேணும். இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த அறம் சார்ந்த அறிவை சொல்லிக் கொடுக்க வேணும். ஏன் திறமை இருந்தால் அறம் இருந்தால் ஜெயிக்க முடியுமா சார் நீங்கள் கேட்கலாம். திறமை இருந்தால் ஒருத்தர் சிகரத்துக்கு போகலாம், ஒழுக்கம் இல்லாட்டி தீகார் ஜெயிலுக்கு தான் போவான். அன்னாடு நீங்கள் பார்க்குறீங்க இது உண்மையே இல்லையோன்னு பார்க்கணும். நேர்மையான நெஞ்சம் இருந்தால் நெருப்பின் மீதும் படுத்துறங்கலாம், மனங்களை வாசிக்கும் திறன் இருந்தால் மகிழ்ச்சி சிகரத்தில் கொடிபிடிக்கலாம். இந்த மாதிரிதான் ஒரு டைம் வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில் போய் நான் பேசும்போது கேட்டேன், எத்தனை பேருக்கு எழுத படிக்க தெரியும்னு கேட்டேன். உங்களை கேட்டால் எப்படி இருக்கு, கோவப்படுவீங்கள்ல, எழுத படிக்க தெரியாமல் புத்தக கண்காட்சிக்கு வருவானான்னு கேட்பாங்க. உடனே கேட்டேன், எழுத படிக்க தெரியுமா, எல்லோரும் கை தூக்குனாங்க. ரொம்ப சந்தோஷம், எழுத படிக்க தெரியுதுக்கு உங்களை பாராட்டுறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எவ்வளவோ பேருக்கு எழுத படிக்க தெரியல, உங்களுக்கு தெரியுது, பாராட்டுறேன். ஆனால் தினசரி படிப்பீங்களான்னு கேட்டேன், எல்லாம் கை கீழே போட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்திசூடியை படியுங்கள், 2 வரிகள் முடியும் என்றால் ஒரு திருக்குறளை படியுங்கள், 3 வரிகள் முடியும் என்றால் ஒரு முன்னேற்ற சிந்தனையை படியுங்கள், 4 வரிகள் முடியும் என்றால் ஒரு நாலடியாரை படியுங்கள். திருப்பி சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் சொல்லுங்க, ஆத்திசூடியை படியுங்கள். அறம் செய்ய விரும்பு, இது கஷ்டமா. பாரதியாருடைய ஆத்திசூடி இருக்கு, 108 அச்சம் தவிர, பாரதிதாசனோட இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும்னா ஆத்திசூடிய படியுங்க, 2 வரிகள் முடியும் என்றால் ஒரு திருக்குறளை படிங்க. ஏன் திருக்குறள்னா, அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆன போது கேட்டாங்க, எந்த மாதிரியான புஸ்தகத்தை படிச்சு நீங்க இப்படி வந்தீங்க. நம்ம கல்வி முறையில 3 விதமான கல்வி முறை இருக்கு, எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன், பரீட்சைக்கு வெடி வெடி படிச்சு மறந்துடுறது. 2வது எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கு போனதையும் தூங்குறது. எஜுகேஷன் ஃபார் லைஃப், வாழ்க்கைக்கான கல்வி எந்த வகுப்பறையிலும் இல்லை, இது போல புத்தக சாலைகளில் தான் இருக்கு, புத்தக கண்காட்சியில தான் இருக்கு. வாழ்க்கையை வசப்படுத்த வேண்டும் என்றால் புத்தகங்களை விரும்பி படிங்க. அதெல்லாம் சிலபஸில் இல்லை, இருக்கா சிலபஸில் இல்லை, அவங்க பரீட்சைக்காக போயிடுவாங்க. அப்துல் கலாம் ஜனாதிபதி போல 3 புஸ்தகத்தை சொன்னாங்க, அந்த 3 புஸ்தகத்தையும் படிங்க. ஒன்று சொல்றார், வாட்சன் எழுதிய லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற ஆங்கில புத்தகம், விளக்குகள் பல தந்த ஒளி என்று தமிழ் இருக்கு, எந்த பதிப்பாகனு எனக்கு தெரியல, லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். 2வது கேரல் எழுதிய த மேன் அன்னோன் என்ற தத்துவ புத்தகம்,
இந்த இரண்டு புத்தகங்களுக்கு மேலாக நான் திருக்குறளை திரும்ப திரும்ப படித்தேன். அதனால் ஒரு படகோட்டியின் மகன் பாரத குடியரசுத் தலைவர் ஆனேன் என்று பத்திரிகையாளர் சொன்னாங்க. உடனே பத்திரிகையாளருக்கு கேட்டார்களா, 1330 குறளில் உங்களை புரட்டி போட்ட திருக்குறள் எது? ஏதாவது ஒரு திருக்குறள் ஒரு புரட்டுமல்ல, அது எந்த குறள் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், 666 திருக்குறள் தான் என்னை புரட்டி போட்டது. ஏனென்றால் ஒரு 10 ஆண்டுகள் அவரோடு பயணப்படுகிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அது சொல்றார், 666 அக்கிரி சிறைகள் என்ற புத்தகத்தை வாங்கினா அதில் உள்ள இருக்கு. 666 என்ன? சிலபஸில் இல்லை. 666 எண்ணிய எண்ணியாங்க இதுவரை எண்ணிய திண்ணியராக பெறின், நினைச்சத நினைச்சபடி அடைய முடியும். நெஞ்சில் வந்து வில் பவர் இருக்கணும். நிறைய பேருக்கு ஸ்கில் இருக்கு, ஆனால் வில் இல்லை. சின்ன சின்ன அதிர்வுகளை கூட தாங்க முடியாத பொத்தல் குடிசியா இருக்கும். ஒரு சின்ன ஃபெயிலியர் சூசைட் பண்ணிக்கலாம். சூசைட் இஸ் அ பர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் டெம்பரரி ப்ராப்ளம், ஒண்ணுமில்லை அது. அப்படியெல்லாம் பார்த்தா பல முறை நான் சூசைட் பண்ணியிருக்கணும். இப்படி சொன்னதையும் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துருச்சு. அடையில இந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் பேசுறாரு. உடனே என்னாச்சு, கூட்டத்துக்குள்ள ஒரு ஆள் ஓடி வர்றான். ஓடி வர்றவன் பார்த்து இந்த தன்னம்பிக்கை பேச்சாளர் அப்படியே மலைத்து நின்றுட்டார். ஓடி வந்தவன் நேரம் மேடைக்கு வந்தான். வந்தவருக்கு கேட்டான், என்னையா இப்படி ஓடி வர்றேன்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னான், ஐயா பக்கத்தில் இருக்கிற மலை மேல இருந்து எட்டி குதிச்சு தற்கொலை பண்ணலான்னு போய் நின்றுட்டு இருந்த, பக்கத்தில் இருக்கிற மலை மேல உச்சியில் நின்று எட்டி குதிச்சு தற்கொலை பண்ணலான்னு நின்ன, உங்க பேச்சை கேட்டு தற்கொலை எண்ணத்தை மாத்திட்டு வந்துட்டு நையானார். இந்த பேச்சாளருக்கு தாங்க முடியல. உடனே தனக்கு போட்ட சால்வி கொண்டு அவருக்கு போட்டு அவர் கட்டி தாவி பிடிக்க போனார். உடனே அவன் சொன்னான், தள்ளி விட்டு கையடையா கைய, நீயே உயிரோடு இருக்கும்போது நானெல்லாம் எதுக்கையா சாகும்னு கேட்டான். அப்படி கூட ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும், வேற ஒன்றுமே இல்லை. நம்ம வாக்கில் இது போச்சா என்ன இருக்குது, எதை பற்றி கவலைப்படாதீங்க. வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு வர்றோம், இதுக்கு இடையில எல்லா ஆட்டம் நடக்கிறது தான். எங்கள் பள்ளியில் ஒரு மாணவி ஒரு கவிதை எழுதுனான், பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு. அடாடாடா, பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு, இடையில் நீ வாங்க வேண்டும் பாராட்டு. மூணே வரியா, வேற ஏதாவது இருக்கா? வள்ளுவர் சொன்னார், தோன்றிட்டு புகழோடு தோன்றுக அப்படின்னு. புகழோட யாராவதுனால தோன்ற முடியுமா? எங்க அப்பா அரசனாக இருந்தால் நான் பேசும்போது புகழோடு இருக்கல. ஒரு சாதாரண ஒரு பஞ்ச பிரதேசியம் எப்படி புகழோடு தோன்ற முடியும்? அதுக்கு எங்கள் ஆசிரியர் ஒரு விளக்கம் கொடுத்தார். அந்த தோன்றிட்டு புகழோடு தோன்றவருக்கு எந்த இடத்துக்கு நீ போனாலும் அந்த இடத்துக்கு ஒரு புகழோடு இரு. இங்கே வந்திருக்கிறீங்க, ஒரு புகழோடு இருங்க. வந்தீங்க, ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கிட்டு போங்க. 4 பேருக்கு நல்ல விஷயத்தை சொல்லுங்க, கெட்டதே பரப்பவே பரப்பாதீங்க. யார் போனாலும் ஒரு ஞானி கேட்டார், இது மாதிரி பூ கூட போகுது, இது மாதிரி குப்பை கூட போகுது, பூ கூட போகுது, குப்பை கூட போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தார். யாருக்கு ஒன்றும் புரியல. கூப்பிட்டு கேட்டாங்க, என்னையா ஒரு ஆளை பார்த்தா குப்பை கூடைங்கிற, ஒரு ஆளை பார்த்தா பூ கூடைங்கிற. அதுக்கு அவர் சொன்னாராம், இந்த பூ கூடைன்னு சொன்னனில்ல, அவன் எல்லாத்துக்கிட்டக்கிற ஒவ்வொருத்தருக்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் அவன் அப்படியே வாங்கிக்குவான், கெட்ட விஷயத்தை பற்றி கவலைப்பட மாட்டான். இந்த குப்பை கூட இருக்குல்ல, எல்லாத்துக்கு எடுக்கிற கெட்டதையும் தூக்கி உள்ள போட்டுக்குவான். புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துக்கு என்ன சொல்றேன்னா, குறையே இல்லாத மனிதன் இல்லை. குறை இல்லாத யாராவது இருக்காங்களாமா? குறையே இல்லாத மனிதன் இல்லை, குறையை மட்டுமே பார்ப்பவன் மனிதனே இல்லை. ஏன்னா நெல்லுனா உமி இருக்கு, நெல்லினா விதை இருக்கு, கரும்புனா சக்கை இருக்குது, பழம்னா தோல் இருக்கு, பலான முள் இருக்கு. குறையே இல்லாத படைப்பை இயற்கையோ இறைவனோ படைக்கவில்லை. குறைகளை பற்றி நமக்கு கவலையே இல்லை. அதனால் அப்படியே போயிட்டு இருக்கிறதா. இந்த 3 புத்தகங்களை சொல்றார். 666 திருக்குறள் என்னன்னா, எண்ணிய எண்ணியாங்க இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். சரிங்களா? அப்போ கவிதாசனாகி எனக்கு பிடித்த திருக்குறள் ஒன்று இருக்கணுமல்ல, அதை படித்த பிறகு எனக்கு தோணுமல்ல. நீ உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் போய் கண்டுபிடிங்க. எனக்கு பிடிச்ச திருக்குறள் 391. தமிழ்ல 2 வகையான எழுத்து இருக்கு, துணைக்கால் இருப்பது, துணைக்கால் இல்லாதது. நடு என்றால் கால் இல்லை, நாடு என்றால் கால் போடுறோம், தாய்னா கால் போடுறோம், வால்னா கால் போடுறோம். இந்த 391 திருக்குறளை வள்ளுவர் எங்கேயுமே துணைக்கால்கள் இல்லாத தனி எழுத்தை கொண்டு எழுதியிருக்கிறார். அது என்ன குறள் என்று கேட்டால், கற்க சொல்லுங்க. எங்காவது கால் இருக்கா? கற்க, கசடர, கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. எங்கேயுமே துணைக்கால்கள் இல்லாத ஒரு திருக்குறளை எதற்காக வள்ளுவர் கொடுத்திருக்கிறார்? அவர் யோசித்திருப்பார் அல்ல, என்ன யோசித்திருப்பார்? ஒருவன் கற்று கற்க வேண்டியவற்றை கற்று அதன்படி வாழ்ந்தால் யாருடைய காலும் அவனுக்கு துணைக்காலாக தேவையில்லை, அவன் சொந்த காலிலே நிற்கலாம்.
சொந்தக்காரர்கள் கைவிட்டாலும் சொந்த காலில் நிற்க வேண்டுமா? படிச்சுட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க. படிக்க 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 இருக்கும். உன்னை படித்தாவே திரும்ப திரும்ப படிக்கும் போது இருக்கும். எவ்வளவோ முறை குரு திருக்குறளை படித்தாலும் வர்ற வழியில் திருக்குறளை படித்தது என்னுடைய எண்ணம் மாறிச்சு. வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கவிதாசன் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் இல்லாத அலசி ஆறனா. நான் நிறைய நாள் அந்த குரலை படிக்கும்போது எப்பொருள் யார் யார் வாயில், வள்ளுவர் யார் யார் வாயை பற்றி பேசுகிறாரு, உங்கள் வாயை பற்றி என் வாயை பற்றி பேசுகிறாருன்னு நான் நினச்சேன். இப்ப என்ன தெரியுது, யார் யார் வாய் என்பதற்குள் வள்ளுவன் வாயும் இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. புரிஞ்சுதா? வள்ளுவர் சொன்னாருக்காக நீ ஏத்துக்கணுங்கிறது இல்லைங்கிறது உள்ள இருக்கு. ஆழமா பார்த்தாலும் தெரியும். படிக்கிறதுல நாலு லெவல்ல படிக்கணும் சார், சும்மா மேலோட்டமா படிச்சு பிறவல்ல. நாலு லெவல்ல நீங்க படிச்சீங்கன்னா பத்து புத்தகம் படிச்சா போதும். பத்து புத்தகம் படிச்ச என்ன? ஈரோடு தமிழன்பன் அவர்கள் சொல்றாங்க புத்தகம் படிக்கிறது பத்தி, நீ பத்து பறவைகளோடு பழகினால் நீ ஒரு பறவையாக முடியாது. முடியுமா? பத்து நாள் போய் கிளி கூட பழகிறீங்க, வடிவேல் மாதிரி கீ கீன்னு கத்திட்டு வருவீங்களா? பத்து பறவைகளோடு பழகினால் நீ பறவையாக முடியாது. பத்து மான்களோடு பழகினால் நீ மானாக முடியாது. பத்து நதிகளோடு பழகினால் நீ ஒரு நதியாக முடியாது. ஆனால் பத்து புத்தகங்களோடு பழகினால் நீ ஒரு பதினொன்னாவது புத்தகமாகி எல்லோராலும் நீ வாசிக்கப்படுவாய். வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம எதுக்கோ செலவு பண்றோம், புத்தகத்துக்கு செலவு பண்றது. குழந்தைகளுக்கு கொடுங்க, கல்யாண பரிசளிப்பில் புத்தகம் கொடுங்க. வாசிச்சாலும் வாசிக்காலும் தெரியல, அவசியப்படும் போது எடுத்து வாசிப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? மனசுக்கு வைத்தியமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த புத்தகத்துக்கு இருக்குது. என்ன, பால் இருக்கு, பழம் இருக்கு, பசி இருக்காது, பஞ்சனையில் படுத்தாலும் காற்று வரும் தூக்கம் வராது. ஏன்னா மனசு சரியில்லை. இந்த மனசுக்கு வைத்தியமாக்கக்கூடியது என்ன? புத்தகங்கள் தான். ஆண்டுதோறும் நிலையான புத்தக திருவிழாவை இவர்கள் பப்பாசி மூலமாக ஆரம்பிக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னாள் முத்தமிழறிஞர் கலைஞர் கூட சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அதற்கான ஏற்பாடை செய்தால் ஆண்டு முழுவதும் வாசித்து கொண்டே இருக்க வேணும். என்ன, வாழ்க்கை எப்பொழுதும் கற்றுக் கொடுக்கவில்லை. நகர்ந்து கொண்டிருந்தால்தான் நதி அழகாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருந்தால்தான் செடி அழகாக இருக்கிறது. அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால்தான் மனிதனால் அழகாக இருக்க முடியும். மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். ஆகவே முயற்சி செய்யுங்க, என்ன ஆகி போயிடும். ஒருத்தன் போய் சொன்னானா, ஊரெல்லாம் போய் மீட்டிங் போட்டு சொன்னான், இதுவரைக்கும் என்னை ஓட்டப்பந்தயத்தில் யாருமே தோக்கடிக்கல தோக்கடிக்கல உலகம் எல்லாம் போய் சொல்லியிருக்கிறான். எல்லாரும் கேட்டாங்களா, அப்படியா அப்படியா அப்படியான்னு. அதுக்கு அவன் சொன்னானா, ஆமா நான் இது வரைக்கும் ஓடவே இல்லைன்னு இருக்கான். முயன்று தோற்றால் அது அனுபவம், முயலாமல் தோற்றால் அது அவமானம். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை தான் வெல்லாது. இந்த உலகத்தில் இயலாமல் தோற்றலை விட முயலாமல் தோற்றல் தான் அதிகமாக இருக்கிறாள். ஒரு முயற்சி பண்ணி என்னாய் போயிரு, என்னாய் போயிரு. முயற்சி பண்றது வென்றால் பரிசு. உலக வரலாற்றை எடுத்து பாருங்க, நிறைய பேர் வரலாறு படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்க. உலக வரலாற்றில் ரெண்டு விதமான மனிதன் இருக்கான். யாருவே? வென்றவன் இருக்கிறான், வீழ்ந்தவன் இருக்கிறான். வென்றவன் இருக்கிறான், வீழ்ந்தவன் இருக்கிறான். வேடிக்கை பார்த்தவன் எந்த வரலாற்றில் இல்லை. இருக்கானா? ஆனதாகிட்டு அடிச்சுன்னு இருக்குன்னு முயற்சி பண்ணுங்க, அதனால என்ன ஆகி போகிறது. ஆகவே படிக்கிறது மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நாலு லெவல் சொல்கிறேன். ஒன்று வந்து அறிதல். அறிதல் ஆங்கிலத்தில் நோயிங். அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சாதான் அறிவு, புரியலன்னா அறிவில்லை. அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. ஒரு உதாரணம் சொல்றேன். அறம் செய்ய விரும்பு என்பது அறிதல், அறத்தை விருப்பத்தோடு செய்ய என்பது புரிதல். பிச்சைக்காரனுக்கு செல்லாத நோட்டை கொடுத்துட்டு போயிடுவேன், டிஃபார்மேஷன் ஆன நோட்டை கொடுத்துட்டு போனா என்ன பிரயோஜனம் சார்? அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. எப்படி மழை துளி மேலிருந்து கீழே விழுகுது, அது சூடான தோசைக்கல் மேல் விழுந்தா என்ன ஆகுதுமா? ஸ்வயம் ஸ்வயம் ஆவியாக போகுது. உங்களையே கேள்வி கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் ஆர்வமாக கேட்குறனால உங்களை கேள்வி கேட்குறேன். ஸ்வயம் ஸ்வயம் ஆவியாக போகுது. இந்த ஸ்வயம் ஸ்வயம் ஆவியாக போகிறதல்ல, இதெல்லாம் ஒரு கவிஞர் ரசிப்பான். நான் சமீபத்தில் படித்ததுலேயே சிறந்த கவிதை என்ன தெரியுங்களா? ரொம்ப பிரமாதமான கவிதை, கொசுவை பற்றி எழுதியிருக்கேன் நான். கொசுவை பற்றி எழுதி ஒரு சிறந்த கவிதை. கொசுவை பற்றி என்ன எழுதுறா? சாகும்போது கூட கைதட்டல் வாங்குகிறது கொசு. நினைச்சு பாருங்க, இதெல்லாம் நம்ம யோசிக்க முடியுமா? ஆனால் ஒரு கொசு கூட கைதட்டல் வாங்கிட்டு சாகுதுடா மனுஷ. உண்டு கழித்து ஊர்க்கதை பேசி துண்டு விரித்து தூங்குறதா வாழ்க்கை? வாழ்க்கை கொண்டாடணும்.
நடக்க முடியுதா கொண்டாடு, பேச முடியுதா கொண்டாடு, எது நினைச்சாலும் கொண்டாடு. எத்தனை பேர் நேத்தூர் வாட்ஸ்அப்ல ஒரு கவிதை வந்துச்சுங்க, அது வயசானவங்களுக்கெல்லாம் ஆறுதலாக இருந்துச்சு. அவன் எழுதுறா, வயதாகிவிட்டதே என்று கவலைப்படாதே. என்ன வயதாகிவிட்டதே என்று கவலைப்படாதே, நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கவில்லைங்கிறான். பிரமாதம், வயதாகிவிட்டதே என்று கவலைப்படாதே, நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கலையா? என்ன, மனிதன் இறப்பது மூச்சு நிற்பதால் மட்டுமல்ல முயற்சி நிற்பதாலும். முயற்சி பண்ணி வந்திருக்கிறீங்கல்ல, என்ன பண்ணிருப்பான், வந்து என்ன பேசிடுவாங்க, அது பேசிடுவாங்க, எனக்கு தெரியாதா, இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறா. முதல் வந்து நம்மளை சரி செஞ்சுக்கணும். இந்த உலகத்திற்கு பழி சொல்லத்தான் தெரியுமோ இல்லையா, வழி சொல்ல தெரியாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எப்படி சார் அதிகமாக பேசுன்னு என்ன சொல்கிறா, என்னம்மா வாயாடி பேசாமட்டா, ஊமை கொட்டா, செலவு செஞ்சா ஊதேரி, செலவே செய்யல கஞ்ச பிசுனாரி, என்னடா செய்யறது. இதுக்கு தான் வைரமுத்து ஒரு கவிதையில் அழகாக சொன்னார், இப்படி செய்தால் இதுவும் தப்பு, அப்படி செய்தால் அதுவும் தப்பு, கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிடல் பார்த்து தானே குறைக்கும், உலகத்தின் வாயை உன்னால் மூட முடியாது, உன்னுடைய காதுகளை மூடிக்கொண்டு முன்னேறு 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 முன்னேறு. கண்ணதாசன் சொன்னார், போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதொரு நற்கருத்தை என் உள்ளம் ஏற்குமெனில் செல்வேன் வெல்வேன். அப்போ அறிதல், புரிதல் என்பது அறிவல்ல, அதை குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிது. சிந்தித்தல் என்பது அறிவல்ல, அதை குறித்து தெளிதல் மட்டுமே அறிது. இதுதான் பாரதி சொல்றார், புரிஞ்சுதா? தெளிந்த நல்ல அறிவு வேணும், தெளிந்த நல்ல அறிவு வேணும். தெளிந்த நல்ல அறிவு என்ன அர்த்தம், முதல் அப்பா அம்மா யாரு, நம்முடைய கணவனோ மனைவியே யாரு, குழந்தை யாரு, சமுதாயம் யாரு, இந்தியா என்பது யாரு, தாய் திருநாடு தமிழ்நாடு என்பது யாரு, இதை பத்தெல்லாம் ஒரு அப்பளுக்கில்லாத ஒரு தெளிவா இருக்கணும். என்ன அடிக்கடி குழப்பமாக போகவே கூடாது. கரும்பு போல் இனிப்பாக பழகல் வேண்டும், கடலை போல் பறந்திருக்கும் உள்ளம் வேண்டும், அரும்பு போல் மணக்கின்ற நல்ல பண்பு வேண்டும், ஆராய்ந்து பேசுகின்ற ஆற்றல் வேண்டும், எறும்பு போல் சுறுசுறுப்பு கொள்ளல் வேண்டும், எஃகு போல் நெஞ்சத்தில் உறுதி வேண்டும், நரம்பு போல் முறுக்கான கொள்கை வேண்டும், நாணலை போல் நல்லவர்களுக்கு பணிதல் வேண்டும். அனைவருக்கும் நிறைவாக ஒன்று ஒன்று மனசில் வாங்கிக்கங்க, உயரம் என்றால் எவரெஸ்ட், உயரம் என்றால் சொல்லுங்க, உயரம் என்றால் எவரெஸ்ட், உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட் என்று ஓடிக்கொண்டிருந்தால் உங்களால் சாதிக்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.